வணக்கம். சமாதியில் மூணு நிலை இருக்குது, பொதுவாக மூணு நிலை, நிறைய நிலையை சொல்லலாம். மூணு நிலை: சகஜ சமாதி, சரிவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. சகஜ சமாதி என்பது பேசல மட்டும் பேசுவார்கள், இந்நிலையில் இருப்பவர்கள் ரமண மகர்ஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசல மட்டும் பேசுவாங்க. ரமண மகர்ஷி போனால் தான் பேசுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போனால் தான் பேசுவாங்க. இவங்கள் என்ன பண்ணுவாங்க, பேசல மட்டும்தான் பேசுவாங்க, ஆனால் சமாதி ஆகிட்டாங்க வச்சுக்கலாம். சரிவிகல்ப சமாதி எண்ணலைகள் உள்ளே வராது, எப்பொழுதும் அவங்க சைவ சமாதியில் இருப்பாங்க, வீட்டில் துறவியாக இருப்பாங்க, அவங்க எண்ணலைகளே கிடையாது, காடு தவத பண்ணுவாங்க ஆச்சுங்களா. நிர்விகல்ப சமாதி என்பது கவனிங்க, சதாகாலம் மனதையும் புத்தியும் ஆயுதில் அடங்க செய்து குரு அருளால் சதாகாலம் ஜபித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல கவனிங்க, சதாகாலம் மனதையும் புத்தியும் ஆதிநாதர்கள் அடங்க செய்து சதாகாலம் ஆதிநாதத்தை ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பிறப்புமில்லை இறப்புமில்லை, இல்லறத்தில் இருந்து கொண்டே நிர்விகல்ப சமாதி, இல்லறத்தில் இருந்து கொண்டே குடும்பத்தில் இருந்து கொண்டே சொந்த பந்தத்தில் இருந்து கொண்டே நிர்விகல்ப சமாதியுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு மூப்பு பிணி மரணம் இல்லை. இந்த நிர்விகல்ப சமாதி நிலையை ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.